ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹூ இஸ் த பெஸ்ட்டு சிவில் இன்ஜினியர்? இதுதான் இந்த வீடியோட டாபிக். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஜினியராக இருக்கிறதுக்கான பேசிக் ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஒரு நல்ல சிவில் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் ஒன் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம். அதாவது வீடு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டுற ப்ராஜெக்ட் எடுத்துக்கோம். அந்த ப்ராஜெக்டை, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அதை வந்து ஒரு கம்மியான காஸ்ட்டில் முடிக்கணும். கம்மியான காஸ்ட்டில் முடிக்கணும், அது ஒரு நம்பர் ஒன் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதோட குவாலிட்டியும் குறையக்கூடாது. இந்த ரெண்டு கன்சிடரையும் செஞ்சு யார் பெஸ்ட்டாக செய்கிறாங்களோ அவங்க தான் நல்ல சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ஒரு சேலஞ்ச். இப்போ எத்தனை பேர் சிவில் இன்ஜினியர் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2800 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒரு இனோவேஷனான ஐடியாஸ் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு ஐடியாஸ் இருக்கும். அதில் நான் சொல்கிற அந்த கண்டிஷனுக்கு பொருந்துகிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவாக எடுத்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இப்போ ஒரு சிவில் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டு, அதை கம்மியான காஸ்ட்டில் குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியில் செய்கிற மாதிரி என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் ஒரு அதிக விண்டோஸ் வச்சோம் அப்படின்னா அந்த பிரிக்குக்கான செலவு கம்மியாகும், காஸ்ட் வைஸ் கம்மி. ரெண்டாவது என்னென்ன பெனிஃபிட்னா, விண்டு கிடைக்கும். விண்டோஸ் அதிகமாக வச்சோம்னா விண்டு இருக்கும், வென்டிலேஷன் இருக்கும். விண்டோஸ்னால் காற்றோட்டமாக இருக்கும், வென்டிலேஷன்னால் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இது வந்து எனர்ஜி சேவிங் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீன் பில்டிங் கான்செப்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் கம்மி, அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, பில்டிங்காக இருக்கட்டும், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், டேமு, பிரிட்ஜு, நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது அது மாதிரி நிறையா டெஸ்டிங்ஸ் இருக்குது, குவாலிட்டி கண்ட்ரோல் அதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் உங்களோட ஐடியாஸ் என்னென்ன, நீ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்குவோம், சிவில் ப்ராஜெக்ட்டு, அதில் எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், அதே சமயத்தில் எப்படி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் என்ன வந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவாக எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அது உண்மையிலே மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆன மாதிரியான விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, இதான் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் சேலஞ்ச். ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டேலண்ட்டை நீங்கள் 3 மினிட்ஸ் வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.